துதித்து பாடிட பாத்திரமே, தூயவரே சுவின் நாமமதே. எல்லாரும் சொல்லுங்க, கத்தரை எல்லாரும் துதிக்கிறதுக்காக ரெண்டு கரத்தை உயர்த்தி, துதிக்கு பாத்திட பாத்திரரே, தூயவரே சுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் பாசம் செய்யும் தீரியக தேவனை தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நந்தியாருள்ளமே மிக பொங்கிடு. பரலோக தேவனுக்கு நேராய் உயர்த்தி துதி சாத்திடுவோ. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி, கண்மணி போல கருத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை காத்தாரே. கர்த்தரைய நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்ததா சொத்தரிப்போமே. பரமபிதாவே, பரிசுத்த தெய்வமே, உம்முடைய நேசகுமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட இந்த பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் இரண்டாவது ஆராதனையில் உம்மை பாட, உம்மை துதிக்க, கர்த்தரை ஸ்தோத்தரிக்க கருணை காட்டுனீரே. இந்நேரம் வரையிலும் எங்களோடு இருந்தீரே. எஞ்சிய ஒவ்வொரு வினாடியும் உமக்கு உகந்ததாய், உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றதாய் எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்கள் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக நீர் பேசும். உம்முடைய மெல்லிய சத்தம் கேட்க, உம்முடைய மகிமையின் முகத்தை தரிசிக்க ஒளியுள்ள அந்த மேகம் எங்கள் மேல் இறங்க, உம்முடைய முகத்தின் ஒளியினால் நாங்கள் பிரகாசமடைய தெய்வமே எங்களுக்கு கிருபை செய்யும். கர்த்தரப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தயவாய் அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகரும் உயிர் தெழுந்தவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கருபையும் சமாதானமும் திரளாய் பெருகட்டும் என்று மனதார உங்களை வாழ்த்துகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தாமே இன்றைக்கு பிரத்யட்சமாய் இந்த இரண்டாவது ஆராதனைக்கு
ஆர்வத்தோடு வந்திருக்கிற உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரத்துக்கு என்ன வார்த்தை தேவையோ அதை வேத வசனத்திலிருந்து தேவனால் அருளி செய்யப்பட்ட பிரகாரமாக மனதார சத்தியத்தை உங்களுக்கு போதித்து நீங்கள் இந்த சபையை விட்டு கடந்து செல்லும்போது களிப்போடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு வீடுகளுக்கு சென்று வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருந்து கர்த்தருடைய மகிமையின் வருகையில் மாசற்ற மனவாட்டியாய் மிகுந்த மன மகிழ்ச்சியோடு காணப்பட இந்த நாளின் வார்த்தை முகாந்திரமாய் மாறுவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நேற்றைய தினத்தில் அதிகாலை 5 மணி ஆராதனை வேளையில் வழக்கம் போல நான் வேதத்தை வாசித்து தியானித்து வேதத்தின் ஆழமான கருகலான இரத்தின சுருக்கமான சத்தியத்தை சனங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கும்போது சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரமும் 2வது அதிகாரமும் என் உள்ளத்திலே உங்களுக்கு அறிவிக்கிறதுக்காக அதன் வார்த்தைகள் என் உள்ளத்துக்குள்ள கத்த பேச ஆரம்பித்தார். அந்த வேத பகுதியை நான் வாசித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் எரேமியாவினால் இஸ்ரேல் ஜனங்களுடைய சிறையிருப்பு நீங்குவதற்கு 70 வருஷம் சென்றபோது அந்த சிறையிருப்பு மாறாமல் இருக்கிறதை பார்த்த சகரியா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, 70 வருஷம் தான் சிறையிருப்பு, ஆனால் இதுவரை சிறையிருப்பு மாறலையே, எது வரைக்கும் இறங்காதிருப்பேன் அப்படி என்று கேட்கிற அந்த பகுதியை நான் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்க கேட்போமா? கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக சேனைகளின் கர்த்தாவே 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும், யூதா பட்டணங்கள் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொன்ன. அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் சபையிலும் தேசத்திலும் தேவனுக்கு விரோதமான ஏதாவது ஒரு காரியம் நாம் செய்தால், அல்லது சபை அல்லது தேசம் செய்தால், தேவன் அதை கவனித்து அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட், அதுக்கு ஒரு தண்டனை. இத்தனை காலம் ஜெயிலில் இத்தனை காலம் நீதிபதி தீர்ப்பு கூறி கொடுக்கிறது போல சில காலங்கள் நியமிக்கப்படும். அப்படித்தான் ஆபிரகாம் தூங்கக்கூடாத நேரத்தில், தேவனோடு உறவாட வேண்டிய நேரத்தில் தூங்கினதுனால, முறை தவறி பலி செலுத்தினதுனால இஸ்ரேல் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்தில் அடிமையாயிருந்தாங்க. அந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க அவங்க ஆண்டவரை நோக்கி அழுத போது கர்த்தர் மோசே அனுப்பினார், விடுவித்தார். இந்த நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும். பிற்பாடு எரேமியா தீர்க்கதரிசியின் நாட்களில் இஸ்ரேல் ஜனங்களும் யூத ஜனங்களும் ராஜாக்களும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் மீறி நடந்ததினால, மனம் போல நடந்ததினால ஆண்டவர் மறுபடியும் இந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வந்த இந்த ஜனங்களை கானானுக்குள்ளே கொண்டு வந்த ஜனங்களை
எருசலேமில் குடியிருந்த ஜனங்களே பாபிலோன் ராஜ்யத்தில் கல்தேய தேசத்தில் நேபுகாத்து நேச்சார் ராஜாவின் கீழ் அடிமைப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். நாங்கள் போகவே மாட்டோம் அப்படின்றலாம் எவ்வளவோ முயற்சி எடுத்தாங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படி அடிமைப்பட்டு போனாங்க. அடிமைப்பட்டு போகும்போது அதை தொடர்ந்துள்ள அதிகாரங்களிலே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தினாலே வாசித்து அறிந்து கொண்டேன் என்று தானியேல் சொல்லுகிறார். ஏன் ஏதோ ஒரு தவறு நடந்தால் அந்த தவறுக்கான தண்டனை உண்டு. அந்த தண்டனை காலம் முடிந்ததும் சிறையிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படுவாங்க. ஆனால் ஆண்டவர் சிறைப்படுத்தி வைத்தால் மனம் திரும்புறதற்கான கிரியைகளை செய்யாம தப்புவிக்கப்படவே முடியாது. ஆகவே இந்த வேத பகுதியில் ஒரு உண்மையான சத்தியம் இருக்கிறது. அவங்க இந்த சிறையிருப்பிலிருந்து தப்புவதற்கு தேவனை நோக்கி துதித்து பாட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரமாகிய எருசலேம், நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயம் ஏதாவது ஒரு பாவத்தினால, சிந்தனையினால, பேச்சினால, பார்வையினால, யோசனையினால, செயல்பாடுகளினால தீட்டுப்பட்டு போய் அதனால் ஒரு சிறையிருப்பு இருந்தாலும் இந்த சிறையிருப்பிலிருந்து தாமாக நம்ம வெளியே வர முடியாது. அதற்காக ஒரு துதியும் அல்லது ஒரு உபவாசமும் அல்லது ஒரு காத்திருப்பும் அல்லது ஒரு கண்ணீரும் கெஞ்சுதலும் அவசியமாக இருக்கிறது என்று இந்த வேத பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நமது அருமை இரட்சகர் இயேசு இப்படி சொன்னார், தேவகுமாரன் விடுதலையாக்கினார், நீங்க மெய்யாக விடுதலை ஆவீங்க. அப்போ ஒரு மெய்யான விடுதலை நமக்கு யார் தருவதாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆகவேதான் நமக்கு 2022 ஆண்டு ஆசீர்வாத வாக்குத்தத்தம், இயேசு கிறிஸ்து தமது ஜனங்கள் மேல் சீசர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த ஆவியை மனுஷன் பெற்றுக்கொண்டால் விடுதலை வந்துடும். இந்த ஆவிக்குள்ள அநேக ரகசியம் இருக்கிறது. ஆண்டவர் ஊதும்போது அது காற்றாக, ஆண்டவர் ஊதும்போது சுவாச காற்றாக, நம் உயிரடைவதற்கு ஏதுகரமாக அவருடைய ஊதுதல் இருக்கும். அவர் ஊதுனா ஜீவ தண்ணீருள்ள நதியே புறப்பட்டு வந்துவிடும். ஆகவே ஆண்டவர் நம்மேல ஊதுவதற்கு நாம் இடம் கொடுத்தாலே போதும், விடுதலை வந்துவிடும். இன்றைக்கு இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இருக்கும்போது ஆண்டவர் இந்த சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுவதற்கு நம்மோடு பேச விரும்புகிறார். 2 அதிகாரத்துக்கு நேராக பாருங்கள். 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் வாசிக்க கேட்போமா? அந்நாளிலே அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து, 10வது வசனம், சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்ம நடுவில் வந்து வாசம் பண்ணினா விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர்,
கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆகவே அவர் வந்து நம் நடுவில் நம் சரீரமாகிய ஆலயத்தில் நம் குடும்பத்தில் நம் சபையில் நம் தேசத்தில் வந்து வாசம் பண்ண, சொல்லுங்க வாசம் பண்ண, நாம் என்ன செய்யணுமா? கம்பீர சத்தமாக துதிக்கணும் அப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கம்பீரித்து பாட ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் பாடல்கள் பலவிதம் உங்களுக்கு தெரியும். விதவிதமான விதத்தில் மக்கள் பாடுகிறாங்க. ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப, ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களுடைய உள்ளத்தின் வெளிப்பாடுகளை ஆவியோடு பாடுகிறவங்க இருக்கிறாங்க, கருத்தோடு பாடுகிறவங்க இருக்கிறாங்க, ஞான பாடுகளினால, கீர்த்தனைகளினால, சங்கீதங்களினால இப்படி விதவிதமாக பாடுறாங்க. ஆனால் கம்பீரமாக பாடணும் அப்படின்னா, கம்பீரமான தெய்வம், கம்பீரமான சொன்னால் மகா கம்பீரமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்போது தான் கம்பீரித்து பாட முடியும். இந்த செங்கல் ரெண்டால் பிடிக்கிறது. செங்கடல் பிரிந்த உடனே மெரியாம் மெரியாம் தம்பூர் எடுத்துக்கொண்டு ஆர்ப்பரித்து பாடுகிறார். அது ஒரு கம்பீர பாடல். ஊற்று தண்ணீரே பொங்கி வா, உணர்ந்து பாடுகிற பாடல். கோலியாத்தை தாவீது வீழ்த்துகிறான், கொண்டாட்ட பாடல். உடன்படிக்கை பெட்டிய தாவீது அந்த கர்த்தருடைய நகரத்துக்கு கொண்டு வருகிறான், பயங்கரமான ஆர்ப்பரிப்பின் பாடல். கம்பீரித்து பாடு சியோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு. யார் இந்த சியோன் குமாரத்தி அப்படி என்றால், நீங்களும் நானும் கர்த்தரால் மீட்கப்பட்டிருந்தால், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருந்தால், கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டிருந்தால், ஆண்டவரால் முத்திரை போடப்பட்டிருந்தால், நீங்களும் நானும் மனவாட்டி ஆண்டவரை எப்போது தரிசித்தாலும் பாட முடியும், கம்பீரித்து பாட முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? கம்பீர சத்தம் கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது. ஆகவே நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே நாம துதித்து பாடணும். எதற்காக? சிறையிருப்பு நீங்குவதற்காக. எதற்காக? கர்த்தர் நடுவில் நம் நடுவில் வந்து வாசம் பண்ணுவதற்காக. ஆமேன் சொல்லுங்களேன். நம்முடைய நடுவில் வந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்க. நம்ம நடுவில் எந்தவித அந்தகார வல்லமைகளும், எந்த கொள்ளை நோய்களும், எந்த குடும்ப தகராறுகளும், எந்த விதமான ஒரு போராட்டமோ நம்ம மேற்களோ நம்ம ஆட்களோ முடியவே முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இதை விரும்பினபடியால் இங்கே வந்து வாசம் பண்ணுவேன். என்னுடைய கண்களும் என்னுடைய இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். நீங்கள் மலைக்கு போங்க, மரங்களை வெட்டுங்க, ஆத்துமாக்களை குறித்து அது சொல்லுகிறது. ஆலயம் கட்டுங்க, ஆத்மாக்களை கொண்டு வந்து சபையில் கத்துற துதியுங்க. அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். அங்கே என் சமாதானத்தையும் கட்டளையிடுவேன். ஆவியானவரும் அங்கே நிலை கொண்டிருப்பார். ஆமேன் சொல்லுங்களே, சத்தமாக சொல்லுங்களே. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கம்பீரித்து பாடணும். யார் பாடணும்? சியோன் குமாரத்தி. யார் அந்த சியோன் குமாரத்தி? கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம் மகிழ்ந்து பாடு. சியோனுக்கு வருவார், நித்திய மகிழ்ச்சி அவங்க தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். பிதாவை ஆராதிக்கும் பிரிய ஜனமே, இயேசுவின் விசுவாசியே,
பிதாவை ஆராதிக்கும் பிரிய ஜனமே, இயேசுவின் விசுவாசியே, பரிசுத்த ஆவியில் நிரம்ப ஆசை கொள்ளும் ஆத்மாவே, பரிசுத்த ஆவியில் நிரம்ப ஆசை கொள்ளும் ஆத்மாவே, பாடு மிக மீறி பாடு, துதி நீ முழு மனதோடு, அப்படி எழுப்பியிருப்போமா எல்லாரும் எழும்பி நின்று, துதி நீ முழு மனதோடு, ஆர்ப்பரிணி ஆவியில் நிறைந்து, ஆர்ப்பரிணி ஆவியில் நிறைந்து, கத்துகளும் பாருந்திடும் இந்து, உன் கத்துகளும் அல்லேலூயா. எல்லாரும் நம்ம இன்றைக்கு இந்த பாடலை எனக்கு ஆண்டவர் பல வருடங்களுக்கு முன்பாக கொடுத்து, கிருபையின் துணி பரலோக ராகங்கள் என்ற அந்த ஒலி நாடாவை வெளியிடுவதற்கு தேவன் கிருபை செய்தார். அப்போது ஆண்டவர் எனக்கு சொன்னார், பிதாவை ஆராதிக்கும் பிரிய ஜனம் நான், இயேசு கிறிஸ்துவின் விசுவாசி நான், பரிசுத்த ஆவியில் நிரம்ப ஆசை கொள்ளும் ஆத்மா நான், பாடுவேன் கம்பீரித்து பாடுவேன், துதிப்பேன் முழு மனதோட, ஆர்ப்பரிப்பேன் ஆவியில நிரம்பி, என் கட்டுகள் அறுந்து போகும் என்று கர்த்தர் எனக்கு சொன்னார். நான் பாடினேன், நான் கர்த்தரை துதித்தேன், நான் ஆர்ப்பரித்தேன், என் கட்ட கர்த்தர் உடைத்தார். ஆனா உங்களை நான் எதுக்கு எழுப்பி விட்டேன் தெரியுமா? உங்க கட்டு உடைகிறதுக்கு. ஆனா நீங்க என்ன செய்துட்டு இருக்கீங்கன்னா, ஸ்ட்ராங்கா பிசாசு ஒரு பக்கத்துல கட்டி வச்சிருக்கிற, நானும் என்ன கட்டி இருக்கிறேன். உடனே எல்லாரும் கைய கீழே வச்சு கட்டி இருக்கிறாங்க, இங்க கட்டுன கட்டை விட்டுட்டு கீழே கட்டி இருக்கிறாங்க. இல்ல, விடுதலையோட விடுதலையோட நீங்க இன்றைக்கு சியோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு, இன்றைக்கு கர்த்தர் உன் நடுவில் வரப்போகிறார், ஆவியானவர் இன்றைக்கு உன் நடுவில் வரப்போகிறார். நீ பாட போற, நீ துதிக்க போற, உன் நாவன் கட்ட கர்த்தர் அறுக்க போறா. எப்பத்தா வல்லமே உன் மேல இறக்க போகிறா. எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? இல்ல நான் இதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டேன், நான் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அப்படி என்று இருக்காதே. அன்பு சகோதரா சகோதரி, இருக்கிற பலத்தோட கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தர் கிரிய செய்கிற நேரத்துல, இருக்கிற சத்தத்தோட கரங்களை தட்டி, இருக்கிற சந்தத்தோட சத்தத்தோட ஆண்டவர் சொல்லுகிறார், கேம்பி இருத்த பாடு, உன் கட்டு உடையட்டும், உன் குடும்பத்தில் இருக்கிற கட்டு இன்றைக்கு உடையட்டும், உன் குடும்பத்தில் இருக்கிற பிரிவினை மாறட்டும், உன் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற போராட்டம், உன் குடும்பத்தில் இருக்கிற திருமண தடை, உன் குடும்பத்தில் இருக்க கர்ப்பத்தின் கனி இல்லாத கட்டு உடையட்டும் உடையட்டும், தொழில இருக்கிற கட்டு உடையட்டும், உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் உடைகிறதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ இன்றைக்கு கம்பீரித்து பாடு, துதி முழு மனதோடு, ஆர்ப்பரி ஆவியில நிரம்பி, உன் கட்டுகள் உடையும் இன்று. தம்பி, நீ இவ்வளவு சொல்லியும் நான் இப்படித்தான் இருப்பேன்னா, அண்ணே பின்னாடி நிக்கிறீங்க, எனக்கு தெரியுது அண்ணே, கர்த்தர் உன்ன சபையில கொண்டு வந்திருக்கிறாரு, பக்கத்தில் இருக்கிறவங்க உதவி செய்யுங்க, யாராவது உதாசீனமாக இருந்தால் அவர்களுக்காக உதவி செய்யுங்க, அவர்களுக்காக நீங்கள் கரங்களை தட்டி, தெய்வமே ஓ ஹல்லேலூயா. ஒரு உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் ராகம் இருக்கிறதோ தாளம் இருக்கிறதோ பாடத்தான் செய்வான், அவனால் பாடாமல் இருக்க முடியாது.
நீங்க சொல்லுங்க. பாடுவேன், கம்பீரித்து பாடுவேன், துதிப்பேன் முழு மனதோடு. சொல்லுங்க. பாடுவேன், கம்பீரித்து பாடுவேன், துதிப்பேன் முழு மனதோடு. ஓ ஆர்ப்பரிப்பேன் ஆவியில் நிறைந்து. சொல்லுங்க. ஆர்ப்பரிப்பேன் ஆவியில் நிறைந்து, என் கட்டுகளும் அருந்திடும் இன்று. சேர்ந்து சொல்வோம். கட்டுகளும் அருந்திடும் இன்று. அல்லேலூயா. ஆகவே தயவாய் அமர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிற வார்த்தை, சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு வீட்டில் போய் பாடுங்க, கர்த்தரை துதியுங்க. ராகத்தை பற்றி கவலைப்படாதீங்க, தாளத்தை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை கவனிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காரியங்கள் நடந்தேறுவதற்காக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று முதலாவது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது என்னோடே பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க பாடி துதிக்கும் போது ஆண்டவருக்கு வைராக்கியம் வருமா? என் பிள்ளைகளுடைய கட்டை இத்தனை நாளும் பலக்க பண்ணினேன், இவர்களுடைய கட்டை பலக்க பண்ணினேன், இந்த கட்டை அவுக்கணும் என்று கர்த்தர் பரிதாபம் கொள்ளுவாரா? கர்த்தர் பரிதாபம் கொள்ளுவாரா? பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கட்டு இருந்தால் தலை நிமிர முடியாது. சபையில் வந்தால் சிலரை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, அப்படியே குனிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வித கட்டு இருக்கும், அது ஒரு வித கட்டு. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வரும்போது உங்கள் தலையை கர்த்தர் நிமிர